லூப்பல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வி ட்ரெயின் யுவர் பிரெயின் லாஜிக்கல் செக்ஷனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் இன்டர்வியூ கொஸ்டின் ஆன்சர் வெரி டீடைல்டாக பார்த்துட்ருக்கோம். இது 29th கொஸ்டின். வாங்க கொஸ்டினோட ஆன்சருக்கு போகலாம். ஸோ 29th கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யூஸிங் ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் இன் இமேஜஸ். ஒரு இமேஜ் டேக் இருக்குது, அந்த இமேஜ் டேக்கில் ஆல்ட் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஆல்ட் கீவேர்டு அந்த ஆட்ரிபியூட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இவங்களுடைய க்வெஸ்சன். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யூஸிங் ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் இன் இமேஜஸ். த பர்பஸ் ஆஃப் யூஸிங் ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் இஸ் டு டிஃபைன் வாட் த இமேஜ் இஸ் அபவுட். அந்த இமேஜை பற்றின சின்ன இன்ஃபர்மேஷனை நம்ம அந்த ஆல்ட் ஆட்ரிபியூட்டில் வந்து நம்ம கொடுக்குறோம். இட் கேஸ் அந்த இமேஜ் வந்து மேப் ஆகலை வரலை அப்படின்னா, இட் கேன் பி கன்ஃபியூசிங் அண்டு டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த வாட் ஹாட்ஸ்பாட் கரஸ்பாண்டட் த பர்டிகுலர்லி தீஸ் ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் கம் இன் தி ஆக்ஷன் ஹியர் அண்ட் புட் அ டிஸ்கிரிப்ஷன் ஈச் லிங்க் விச் மேக்ஸ் டூ ஈஸி டு யூசர் அண்டர்ஸ்டாண்ட் த ஹாட்ஸ்பாட் லிங்க் ஈஸிலி. ஆக்சுவலாக இமேஜை கொடுக்குறதே அங்கே வந்து பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ், பெரிய பேராகிராஃபை வந்து வெரி ஷார்ட்டஸ்ட் ஐடென்டிஃபிகேஷனாக தான் அவரோட இமேஜே வந்து நம்ம ஒரு வெப்சைட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறோம். இங்கே ப்ளூ போலோட லோகோ வந்து கொடுத்துருக்கோம். இந்த லோகோ வந்துட்டு நம்மளுக்கு இன்கேஸ் லோட் ஆகலை அப்படின்னா அங்கே என்ன இருந்துச்சு அப்படின்றத நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி ஆகணும். அந்த ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆல்ட் டேக் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் அந்த இமேஜ் லோட் ஆகிற இடம். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த இமேஜ் லோட் ஆகாமல் பண்ணால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பேரை வந்து நான் மாற்றுறேன். மாற்றும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து இந்த மாதிரி ப்ரோக்கன் இமேஜாக வந்து நம்மளுக்கு காமிக்கும். ஸோ ப்ரோக்கன் இமேஜாக காமிக்கும் போது இமேஜ் வரல, பட் ஆனால் இந்த ப்ளூ பால் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்ட்டில் நீங்கள் என்ன டேட்டா கொடுத்துருக்கீங்களோ அதிலிருந்து வந்த டேட்டா தான் இந்த ப்ளூ பால் கம்ப்யூட்டர் எஜுகேஷன். இன்கேஸ் ஏதாவது நம்ம இதை மாற்றணுன்னாலும் நம்மளுக்கு அதுதான் அங்கே தெரியும். ப்ளூ பால் இமேஜ் மட்டும்தான் தெரியல. அந்த இமேஜுக்கு பதில வராத போது, மேப் ஆகாத போது நம்மளுக்கு தெரிய வேணும். இது உங்களுக்கு இங்க என்ன இருக்குன்னு தெரியாம போயிடக்கூடாதுன்றதுக்காகவே கொடுக்கப்பட்ட இந்த ஆல்ட் ஆட்ரிபியூட்ல உள்ள டேட்டா தான் நம்மளுக்கு ஷோ ஆகும். அதைதான் இங்க டீடைல்டா சொல்லியிருக்காங்க. இட் கேன் பி கன்ஃபியூசிங் ஆர் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹாட்ஸ்பாட், அங்கே என்ன இருந்துச்சுன்றது குழப்பமாக இருக்கும். ஸோ தெர் ஆர் ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் கம்ஸ் இன் ஆக்ஷன் ஹியர் அண்ட் புட் த டிஸ்கிரிப்ஷன். அங்கே என்ன டேட்டா நீங்கள் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஷார்ட்டஸ்ட் டிஸ்கிரிப்ஷனாக நம்ம இந்த ஆல்ட் டேக்கில் வந்து நம்ம கொடுக்கலாம். விச் மேக்ஸ் இட்ஸ் ஈஸி ஃபார் யூசர் அண்டர்ஸ்டாண்ட் த ஹாட்ஸ்பாட் லிங்க்ஸ் ஈஸிலி. அங்கே என்ன கொடுத்துருன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்றதுக்காகவே இந்த ஆல்ட் ஆட்ரிபியூட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இன் ஹெச்டிஎம்எல். இதுதான் அந்த ஆல்ட் ஆட்ரிபியூட்டோட பர்பஸ் அண்டு யூசேஜ். தேங்க்யூ. இந்த வீடியோவோட இந்த க்வெஸ்சனோட ஆன்சர் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த க்வெஸ்சனில் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரை நம்ம பார்க்கலாம்.